பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ நேற்று கொஞ்சம் பேர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, அவங்க யார் யார் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா, செத்த பயலே நார பயலே இப்படின்னு மற்றவங்களை திட்டத்திட்டே ஃபேம் ஆனவர் நம்ம ஜிபி முத்து. இவர் நேற்று அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாராம். அண்ட் இவரை பார்த்தோம்னா பல வருடங்களாக பிக் பாஸ் இவரை வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஜிபி முத்து தான் நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்ட்டு இருந்தார். ஏன்னா நம்ம யார் ரொம்ப தும்புக்கும் போக வேண்டாம், ஏன்னா நம்மளை அப்புறம் நாலு பேர் கழுகி ஊற்றுவாங்க, எதுக்கு யூடியூப்ல கழுகி ஊற்றுறதே போதும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வரவே மாட்டேன்ட்டு இருந்தார். பட் விஜய் டிவி அவரை விடவே இல்லை, இந்த சீசன் கண்டிப்பாக வந்தாகணும்னு சொல்லி அவரோட கையோட அக்ரிமெண்ட் சைன் பண்ண வச்சுட்டாங்களாம். ஸோ கண்டிப்பாக இந்த சீசனில் ஜிபி முத்து இருக்க போகிறார். அண்ட் ஸோ நாம் அவர் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் அவர் ரொம்ப இன்னசென்ட், ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தவர். ஸோ இவரை பார்த்தோம்னா நம்மளை மாதிரி ஒரு பேசிக்கான லெவலில் இருந்து இன்றைக்கி ஒரு ஸ்டார்டம் பொசிஷனுக்கு வந்திருக்காரு. ஸோ நிறைய பேருக்கு இவர் மேலே ஒரு மரியாதை அன்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் இருக்குமா அப்படின்றது அவர் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதெல்லாம் நம்மளோட அப்பாவி ஜிபி முத்துக்கு தெரியுமா, எப்படி இருக்க போறாரு அப்படின்றது பெரிய எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. ஸோ பார்க்கலாம் ஜிபி முத்து இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணி எந்த நேமோட வெளியே வர போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பர்சன் விசித்ரா மேம். ஸோ இவங்களை 90s கிட்டோட கவர்ச்சி கண்ணின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம்ல ஒரு கிளாமர் குயினா இருந்தாங்க, நிறைய படங்கள்ல காமெடி ரோல்ஸ், நெகட்டிவ் ரோல்ஸ், கேரக்டர் ரோல் அப்படின்னு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் பிரேக் விட்டுட்டு அண்ட் இப்பவும் சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் டிவி இவங்க என்ன கேட்டகரி எடுத்துக்காங்க அப்படின்னா, இவங்க ஒரு சீனியரான பர்சன். ஸோ வீட்டில் நடக்கிற பஞ்சாயத்தெல்லாம் சால்வ் பண்ணுறா அப்படின்ற பேரில் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனில் தான் விஜய் டிவி இவங்களை போட்டிருக்காங்க. ஸோ விசித்ரா மேமோட க்ளோஸ் சர்க்கிள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பார்க்க தான் கொஞ்சம் ரகடாக இருக்க மாதிரி இருப்பாங்க, பட் அவங்க ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர் அப்படின்றாங்க. பட் விஜய் டிவி அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்க கொஞ்சம் ரகடாக இருக்கணும், வீட்டில் வந்து சீனியர் பர்சன், அதனால பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி ஏதாவது ஒரு கலவரம் ஏற்படுத்தணும், அப்போ தான் விஜய் டிவியில் டிஆர்பி ஏறும் அப்படின்னு விஜய் டிவி எதிர்பார்க்குறாங்க. அதை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இவங்க ரொம்ப ஸ்வீட்டாகவே போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ஸோ விசித்ரா மேம் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் தெரியும் அவங்க ஸ்வீட்டா இல்ல ரகடா அப்படின்றது. சோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்த பர்சன் சரணன், மீனாட்சி, ரக்ஷிதா, அண்ட் இவங்களும் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காங்க, சைன் பண்ணிட்டாங்க. சோ இவங்களை தொடர்ந்து ப்ரொடியூசர் ரவீந்திரன், மாடல் முகேஷ் ரவி, சிம்புஷில கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண ஸ்ரீநிதி, விஜய் மகேஸ்வரி இவங்கெல்லாம் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்களாம். கண்டிப்பாக இந்த சீசன் பயங்கர கலக்கலாக இருக்க போது. ஸோ இருக்கிற அத்தனை கண்டஸ்டன்ஸும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரே வீட்டுக்குள்ளே ஒன்றா இருந்து எப்படி கட்டி பிடிச்சி உருள போகிறாங்க, அதாவது அன்பாக கட்டி பிடிச்சி உருள போகிறாங்களா இல்லை அடிச்சிக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பாக இவங்களால் இந்த ஷோ பயங்கர ஹிட் அடிக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த பர்சன் யாருன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.